தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் அதனை நான் ஒரு கருத்தாகவே எடுப்பதில்லை. உங்கள் பல நெடுமாறனையும் சாதாரணமாக இன்றைக்கு தேசிய தலைவரை வைத்து தங்களுடைய அரசியல் பண்ணுகிற அரசியல் தலைவர்களையும் நீங்கள் ஒப்பிடுவது உண்மையிலேயே தலைவர் உயிரோடு இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடாது. முதல் எங்களுக்கு அது வந்து கிட்டத்தட்ட காட்டி கொடுக்குற மாதிரி தலைவர் இருக்கிறார் இந்த இடத்துல இருக்கிறார் காட்டி கொடுக்குற மாதிரி தலைவருடைய உடனிருந்து காட்டிய புகைப்படம் தலைவருடைய சொல்லுகிறேன் புகைப்படம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் காட்டிய அந்த உடலே தலைவருடைய உடல் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொய்யெழு தெரியும் அப்ப பேசாமல் இருந்தனால் இப்ப வந்ததுக்கு பிறகு பொய்யெழு நிரூபிச்சுட்டு அப்பயும் இப்ப போலி என்று கத்தி கொண்டிருக்கிறீங்க. அந்த பேட்டிகள்ல அவர்கள் சொன்னதை வச்சுக்கொண்டு சொன்னதென்று சொல்லக்கூடாது உலர்ந்ததை வச்சுக்கொண்டு அது போலிதான் என்றத 100 to 1000 விதம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன் நீங்கள் சொல்வது போன்ற ஒரு அவமானத்தை அவகீர்த்தியை 27 அரங்கேற விட்டார்கள். யார் யாருக்கு பயப்பு அந்த தெரியும் இலங்கையில இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்துக்கும் அவங்க கூட புலனாய்வுக்கும் எவ்வளவு பயந்து நடுங்கி ஒடுங்கினோம் அதை விட மோசமான ஒரு பயத்தோடு தான் இந்த புலம்பெயர் மக்கள் வாழ்கிறார்கள். அதையும் நான் எனக்கு உண்மையாவே புரிகிறேன். எங்கட விழிப்பாக இருந்தால் யாரும் மாற்ற புது பணம் வசூலிக்க மக்கள் எல்லாரும் இந்த மடையர்களாக சேரமான அண்ணா மற்றது திருபாகரன் இந்த இவங்களை பேட்டி எடுத்தாக்கள் வந்து இன்னும் ஆக்ரோசமான அந்த கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்காம விட்டுட்டோம் என்று அது உங்களை கேட்டுத்தான் இன்னும் கொஞ்சம் கேள்விகளை கேட்டுருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நான் என்ன பத என்ன பதத்தை நான் பாவிக்கிறேன் கொஞ்சம் நாக்க புரிஞ்சுற மாதிரி கேள்விகளை கேட்டுக்கலாமே. அதுக்கு பிறகு விளக்கம் சொல்லுகிறார் அவள் போருக்கு வரவில்லை அவள் போராட வருகிறாள். ஆனா என்னுடைய நம்பிக்கை நடத்துனா ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தலைவர் வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியிலேயே இருக்கணும் நாங்களா எங்கட அரசியல தீர்மானிக்கணும் எங்கட எல்லா முடிவுகளையும் நாங்களா காசியானந்த இந்த கிளிப்பை போட்டுட்டு நீங்க என்ன சொன்னீங்க துவாரக வருகிறார் மிகப்பெரிய தலைமை. ஓகே அவர் வயசு போனவர் சரி ஏதோ சொல்றார் அதை விடுங்க அதை நாங்க சீரியஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த சொன்ன விதத்துல நான் அவர்களை புண்படுத்தினாலோ அவருடைய வயதை தாக்கி இருந்தாலோ அவருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலோ இந்த காணொலியை கூட அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்து அவர்கள் பார்த்தா நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய சந்திப்பரங்கத்தில் நாம் சந்திக்கவிருப்பவர் லண்டனில் இருந்து ராஜீவன். லண்டன் ராஜீவன் ஊடகப்பரப்பில் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகிற ஓர் இளைஞர் என்று குறிப்பிடலாம். அந்த வகையில் சமீபத்தில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிற விமர்சிக்கப்படுகிற விடயமான துவாரகாவினுடைய வருகை 27 தேதிக்கு பின்னர் அவர் 2-3 பதிவுகளை பகிர்ந்திருந்தார். அதன் மூலமாக அவருடைய தொடர்புகள் மூலம் அவரோடு இன்று நான் இணைந்திருக்கிறேன். வணக்கம் தம்பி ராஜீவன். வணக்கம் பிரபாண்ணா. வணக்கம் நேர்களே. ஒரு சிறிய அறிமுகம். தம்பியினுடைய ஊடக வருகை என்பதும் ஆர்வம் என்பதும் இந்த கருத்துக்களை வெளியிடுவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஊடக பரப்பு என்பதை பற்றி உங்களுடைய ஒரு பார்வையை முதலில் அறிமுகமாக சொல்லுங்களேன் தம்பி. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஊடகங்கள்ல ஆர்வம் இருக்கு. நான் வர வர சில ஊடகங்கள்ல வேலை செய்து வந்திருக்கிறேன். ஆனா நான் எனக்கென்று ஒரு ஊடகத்தை உருவாக்கி நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லணும் என்று டிசைட் பண்ணது இப்ப அண்மையில தான். அதுக்கு முதல் வந்து முகநூல் போன்ற ஊடகங்கள்ல வந்து நான் தொடர்ந்து எழுதி கொண்டே வரேன் இப்ப 10-12 வருஷங்களாக. அண்மையில வந்து நான் யூடியூப்ல இப்பதான் என்ன பண்ணினா புதுசா வந்து டூர்ஸ் வித் ரஜீவன் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் டூர் போற இடங்கள் நான் நிறைய டூர் போட்டோகிராஃபில நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியால நிறைய இடங்களுக்கு சுற்றி தீவன் அப்ப அதுல எடுத்த வீடியோக்களை ஷேர் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல வந்து எனக்கு அது ஒரு பிளஸ் செய்யற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுது. என்னென்னு சொன்னா நான் போய் அமெரிக்கால நியூயார்க்ல அது இருக்குது லண்டன்ல இது இருக்குது பாரிஸ்ல அது இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் போட போட அதை கமெண்ட் பண்ற ஆக்கள் வந்து இலங்கையில இருந்து கமெண்ட் பண்ற ஆக்கள் வந்து அண்ணா எனக்கும் மிரோணும் மாதிரி கிடக்கு எனக்கும் மிரோணும் மாதிரி கிடக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ண எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா போயிட்டு சொன்னா ஏற்கனவே தாயகத்துல எங்கட மக்கள் தொடர்ந்து எப்படா நாட்டை விட்டு ஓடலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கணும் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கணும் எங்கட மக்கள் ஒரு கருத்து கணிப்பின்படி எங்களுடைய மக்களின் எண்ணிக்கை வந்து தாயக மக்களின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இன்னும் நாட்டை விட்டு எப்ப ஓடமாட்டோம் என்று சொல்லி நிறைய பேர் காத்திருக்கும் போது நான் அதை தூண்டி அந்த ஒரு குற்றத்துல அவரு பங்காளனாக கூடாதுக்காக அந்த யூடியூப் சேனலை ஸ்டாப் பண்ணிட்டு தமிழ் அடியான் என்று சொல்லி தமிழுக்கு நான் அடியவன் தமிழோட தொடர்புடைய அனைத்துக்கும் நான் ஒரு அடியவன் என்ற அர்த்தத்துல தமிழ் அடியான் என்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்ப நடத்தி கொண்டு வரேன். இந்த சம்பவம் நடந்த பிறகு மாவீரன் நாள் ஊரை நடந்த பிறகு எனக்கு தொடர்ந்து அதை எதிர்க்கணும் அதுக்கு எதிரான குரலை வைக்கணும் என்று சொல்லி எனக்கு தோணிச்சது. அதனால நான் அதை பற்றி தொடர்ந்து எழுதி பேசிக்கொண்டு வரேன்.
நீங்கள் ஊடகத்துறையில் பணியாற்றியதாக குறிப்பிட்டீர்கள், அதுவும் கிளிநொச்சியில் பணியாற்றியதாக குறிப்பிட்டீர்கள். அப்படி என்றால் இது போர்க்கால சூழலில் அங்கே ஊடகம் என்றால் அது நிச்சயமாக விடுதலை போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஊடக பரப்பிலே தான் நீங்கள் தொடர்பிருந்தீர்களா? ஆமாம், நிச்சயமாக தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அதிகாரப்பூர்வ வானொலியாகிய புலிகளின் குரல் வானொலியில் நான் பணியாற்றினேன். துவாரகாவினுடைய வருகை பற்றிய செய்தியை எப்படி அறிந்தீர்கள்? இந்த செய்தி உங்களுக்கு என்ன சொல்லியது? இந்த செய்தியை நான் முதல் முதலாக கேள்விப்பட்ட போது அல்லது பல நெடுமாறன் அவர்களுடைய அறிவித்தலை கேள்விப்பட்ட போது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு செய்தி வருகிறது என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் அதனை நான் ஒரு கருத்தாகவே எடுப்பதில்லை. அதுக்காக தமிழ்நாட்டு தலைவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஈழ விடயங்களில் அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை நான் அதை பொருட்படுத்துவதே இல்லை. முதலில் பல நெடுமாறன் அவர்கள் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என அறிவித்த போது முதலாவது ஈழத்தமிழர்கள் எப்படியான சந்தோஷத்தை எப்படியான உணர்வை தோற்றுவிச்சதை விட இந்திய புலனாய்வுக்கு பிரிவுக்கு தான் அதன் கவனத்தை பெற்றிருக்கும். அவங்களோட கவனத்தை தான் அந்த செய்தி முதலாவது பெற்றிருக்கும். தலைவர் இருக்கிறார் என்ற சந்தேகம் வந்து இந்திய புலனாய்வு துறைக்கோ அல்லது உலக புலனாய்வு துறைக்கோ அல்லது வேறு யாருக்கோ இருந்தால் பல நெடுமாறனை அப்படி பல நெடுமாறன் இப்போ தெரியாது. ஆனா பல நெடுமாறன் சொல்ற கருத்தை வந்து அவங்களே கணக்கெடுக்கல, யாருமே கணக்கெடுக்கிறார், நாங்களே கணக்கெடுக்கணும் என்றதுதான் என்னுடைய முதலாவது பார்வை. தமிழகத்தில் பல நெடுமாறன் ஐயா அவர்கள் தலைமை மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. இறுதி வரை அவருடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலும் தமிழீழ விடுதலை புலிகள் முரண்படாத அல்லது விலகி வித்தியாசமான சிந்தனை இல்லாததாக இருந்ததாகவே சரித்திரம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் பல நெடுமாறனையும் சாதாரணமாக இன்றைக்கு தேசிய தலைவரை வைத்து தங்களுடைய அரசியல் பண்ணுகிற அரசியல் தலைவர்களையும் நீங்கள் ஒப்பிடுவது சரி? எங்கட தலைவர் வந்து இந்தியாவில் தேடப்படுற ஒரு ஆள், இந்திய புலனாய்வு துறைக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு நபர். ஒருவேளை அப்படி உண்மையிலேயே தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிவிக்கும் போது உடனடியாக இந்திய புலனாய்வுத்துறை அவரை பிடிச்சு அவர் ஊடாக தலைவரை எங்க போய் கைது செய்யலாம் அல்லது எப்படி தலைவரை அணுகலாம் என்றுதான் முதல்ல யோசிப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனா அவர்கள் அதை கண்ணும் காணாமல் விட்டுட்டு இருக்கிறார்கள். இப்ப பல நெடுமாறன் ஐயா அவர்கள் பல வருடங்களாக எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய தாயத்துக்கும் உதவிகள் செய்தார் என்பதற்காக அவர் சொல்லுகின்ற 100% எல்லாம் சரியாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. உண்மையிலேயே தலைவர் உயிரோடு இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடாது. முதல் எங்களுக்கு அது வந்து கிட்டத்தட்ட காட்டி கொடுக்குற மாதிரி, தலைவர் இருக்கிறார் இந்த இடத்துல இருக்கிறாரு காட்டி கொடுக்குற மாதிரி. ஏனென்று சொன்னா தலைவர் உயிரோடு இல்லைன்றது எனக்கு 100% வடிவாவே தெரியும். அது வந்து தலைவரை பற்றி நாங்கள் புரிஞ்சு கொள்றது, தலைவர்கிட்ட போராட்டம், தலைவர்கிட்ட சிந்தனைகள், தலைவர் எப்படி எளிமையா வாழ்ந்தார், அது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை புரிஞ்சு கொள்றது என்ன. நீங்கள் 100% தலைவர் உயிரோடு இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதை எதை வைத்து என்றால் ஆதாரமாக எதுவும் இல்லை என்றுதான் இன்று வரை எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய உடல் என்று காட்டிய புகைப்படம் தலைவருடைய சொல்லுகிறீர்களா? புகைப்படம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் காட்டிய அந்த உடலே தலைவருடைய உடல் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்று சொன்ன என்ன, நாங்க என்ன விஷயம் என்றா காட்டினது எங்களுடைய எதிரி, காட்டினது வந்து சிங்கள இராணுவம், அது எங்களுக்கு பிடிக்கல. அவர்கள் காட்டின விதம் அந்த ஒரு அது எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் ஒத்துக்கொள்ளலையே தவிர, அதை எங்களை ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கே தவிர, ஆனா உண்மை என்றது நாங்கள் விரும்பின மாதிரி இனிமையாகவும் இனிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. சில விஷயங்களை அப்படித்தான் கசப்பான உண்மை என்பவே கசக்கத்தான் செய்யும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். 2009 வந்து விடுதலை புலிகளுடைய தலைவர் இறந்து விட்டார், இதுதான் அவருடைய உடல் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் காண்பித்தது. அதன் பின்னர் அந்த பேச்சையை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அதுக்கு பிறகு இருக்காரா இல்லையா இந்த எப்ப வருவார் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோமே தவிர 14 அரசாங்கமோ அல்லது அவர்களுடைய புலனாய்வு பிரிவோ அவருடைய இராணுவமோ அதை பற்றி பேசுவதை நிறுத்தி விட்டார்கள். என்னென்று சொன்னால் அவர்கள் இதுதான் என்று உண்மையை காட்டி விட்டார்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை, அதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை. இப்ப நாங்கள் வந்து பல சந்தர்ப்பத்திலே பல நெடுமாறன் சொன்ன போதும் கூட பல நெடுமாறனுடைய கருத்து பொய்யானது என்று சொல்லி அவர்கள் மறுப்பறிக்க விட்டுட்டு பேசாமல் இருக்கின்றார்கள். சோ அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் இந்த கருத்தை சொல்லவில்லை, அவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனா தலைவர் வந்து அங்கிருந்து தப்பிச்சிருப்பார், ஓகே தப்பிச்சிருப்பார் என்று சொல்லி நினைக்கிற ஆக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படி தப்பிச்சிருப்பார், எந்த திசை நோக்கி எதால போயிருப்பார்? ஏன்னு சொன்னா எனக்கு களம்னு அவ்வளவும் தெரியும், எங்க எது வரைக்கும் இராணுவம் நெருக்கி இருந்தது, எத்தனை அடுக்கு பாதுகாப்பு, எத்தனை சுற்றுவட்டம் இராணுவம் இருந்தது, கடலிலே எப்படி பாதுகாப்பு நிலைமைகள் இருந்தது, நாங்கள் ஒவ்வொரு அங்குலமாக நகர்கிற போது எப்படி நகர்ந்தோம் என்று எல்லாமே அங்க வன்னியில இருந்த எல்லாருக்கும், எனக்கு மட்டுமின்றி இல்ல வன்னியில இருந்த அத்தனை பேருக்குமே அது தெரியும், நோமல சாதாரணமா தெரியும், பொதுமக்களுக்கு
பொதுவாகவே இராணுவ செய்திகள், இராணுவத்தின் இராணுவம் என்று சொல்லப்ப இந்த போர் செய்திகள், போர் கட்டமைப்புகள், ஏன்னாடா மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள் என்றதான் அப்படி ஒரு நிலைமை தான் அங்க இருந்தது. எல்லா மக்களுக்கும் ஆயுதங்களை கையாள தெரியும், எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான போர் தந்திரங்களும் தெரியும். ஆனா அப்படி என்று சொன்னா தப்பிச்சிருந்தா எப்படி தப்பிச்சிருப்பார்? ஒரு முன்னரங்க உடைச்சு கொண்டு வெளியேறினார் என்று சொல்லி சில பேர் எனக்கு கருத்து சொல்லியிருந்தவே. அப்ப நாங்க நினைக்கிற முன்னரங்கண்டா ஒரு 10-15 ஆமியதுல நிப்பனாவலா வேறையும் கொண்டுட்டு அங்கிருந்து தப்பினார் என்று எதால போயிருப்பார்? அதான் என்னுடைய கேள்வி. போயிருப்பார், உடைச்சு கொண்டு போயிருப்பார்ன்ற எதால போயிருப்பார்? அப்படியே நேர நந்திக்கடால போய் முல்லைத்தீவு முள்ளியோட போயிட்டு அந்த வற்றாப்பிழப்ப அந்த பக்கத்தால உடைச்சிருப்பாரா, அல்லது இங்கால புதுக்குடியிருப்பு பக்கத்தால வந்து உடைச்சு கொண்டு வந்திருப்பாரா, அல்ல திருப்பி தேராவல் பகுதியால கிளிநொச்சி நோக்கி போயிருப்பாரா, அல்லது நந்திக்கடல இருந்து எதிர்ப்பக்கம் கடல் பக்கம் போயிருப்பாரா? எந்த பக்கத்தால சாத்தியம்? ஏனென்று சொன்னா களமுனை உங்களுக்கு தெரியும், சுருங்கி சுருங்கி ஆனந்தபுரத்துக்கு பிறகு முள்ளிவாய்க்கால், ரெட்ட முள்ளிவாய்க்கால், மலைஞர் மடம் உட்பட அந்த ஒரு நீளமான பகுதியில வந்து நோ ஃபயர் சோன், அதாவது என்ன யுத்த நிறுத்த வலயம் அங்க இருந்தது. அங்கதான் ஏராளமான மக்கள் குவிந்திருந்தார்கள். அப்கோர்ஸ் இயக்கமும் அங்கதான் இருந்தது, தலைவரும் அங்கதான் இருந்தவர். இங்க இருந்தோண்டு எந்த பகுதியால உடைச்சு கொண்டு போயிருப்பார் என்று சொல்லி நாங்க நம்பலாம். ஒரு நீங்க சொல்லுங்க பாப்போம் அந்த கேள்விக்கான பதில். நான் கேட்டது எனக்கு யாருமே பதில் சொல்லல. இந்த கேள்வியே பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. ஒருவர் தப்புகிறார், அதுக்கும் தப்பி இவ்வளவு காலம் மறைவாக இருக்கிறார். அவர் எல்லா ரோட் மேப்பும் உங்களுக்கு சொல்லித்தான் உங்களை நிரூபிக்க வேண்டும் என்றால் அவருக்கு அந்த தேவை இருப்பதாக நான் கருதவேன். அவருக்கு அந்த தேவை இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், 2006 பிறகு வன்னிக்கு வன்னியை நோக்கி வந்த அத்தனை கப்பல்களுமே தகர்க்கப்பட்டன. ஒரு கப்பல் கூட ஆயுதத்தை கொண்டு வன்னியில வந்து லேண்ட் ஆகல, வன்னிக்கு வந்து சேரல. ஏன்னா கிட்டத்தட்ட 10 மேற்பட்ட எங்களுடைய கப்பல்கள் ஏராளமான ஆயுதங்களுடன் தகர்க்கப்பட்டதாகவே நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம். அந்த செய்திகள், அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு கடலினுடைய பாதுகாப்பை வந்து ஏன்னா சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் கிளிநொச்சியாளர் இராணுவம் முன்னேறுது, ஒரு பக்கம் தண்ணீருட்டு முள்ளியவளை புதுக்குடியிருப்பு பகுதியால முன்னேறுது, இன்னும் பக்கம் காட்டுக்களால ஊடறிவு வெறியக்குள்ள வந்து, மற்ற பக்கம் கிளாலி பக்கத்தால கடற்கரையால வெறியக்குள்ள வந்து. அவர்களுக்கு தெரியும் நாங்கள் 3 பகுதியால் இருக்கின்ற போது இவர்கள் தப்பிப்பதற்கான ஒரே வழி கடல் மட்டும்தான். அவர்களுக்கு என்னன்னா விடுதலை புலிகளுடைய கடல் படை அவ்வளவு பலம் மிக்கது, அவர்களுடைய அவர்களிடம் இருக்கக்கூடிய கடல் கப்பல்கள் படகுகள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். அதனால தான் கடலிலே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 7-8 பாதுகாப்பு போட்டு வைத்திருந்தார்கள். தப்பிக்க முயற்சி செய்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. அந்த முயற்சிகள் வந்து அப்படியே முயற்சி, இப்ப சூசியனாட வைஃப் வந்து சூசியனாட மனைவியர்கள் எப்படி அந்த திட்டம் பிழைத்ததோ அதே போலதான் பிழைத்திருக்க வாய்ப்பு இருக்கே தவிர அங்கிருந்து தப்புவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. இதை நான் ஆணித்தரமா சொல்றதால அவர் தப்பக்கூடாது என்ற அந்த விருப்பம் என்று இது வெளிப்படுதுன்னு அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க தயவு செய்து. பட் அதுதான் உண்மை. சரி, நாங்கள் அடுத்த விஷயமாக துவாரகாவினுடைய வருகை. 14 வருஷத்துக்கு பிறகு இந்த செய்தி வந்தது. இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு எந்த விதமான சலசலப்பும், யாரும் அதை பற்றி முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய உரை வரும் வரை இந்த ஊடக பரப்பு, இப்ப எல்லாருடைய கையிலையும் ஊடகம் இருக்கிறது, இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிகமாக இதை பற்றி பேசவில்லை. ஏன் யாருமே துவாரகாவினுடைய வருகைக்கு முதல் அதை தடுத்து நிறுத்தவோ அல்லது அதை பற்றிய கருத்துக்களை துணிச்சலாக சொல்லுவதற்கு முன்வரவில்லை? மற்றாக்கள் ஏன் என்று சொல்லி எனக்கு தெரியல. நானும் அந்த டைம்ல செய்திகளை கேள்விப்பட்டேன், நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரவில்லை என்று சொன்னா அது பொய் என்று எனக்கு தெரியும். மற்றது இந்த தலைவர் இருக்கிறார், பிரபு துவாரகா இருக்கிறார் சொல்லி அறிவிக்கிறது வந்து இது புதுசு இல்ல. மாவீரனாளுக்கு உரையாற்றுவார் என்ற அப்ப உரையாற்றட்டும் பார்ப்போம் என்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஏன்னு சொன்னா இப்படியான அறிவித்தல், அதாவது பொய்யெழு தெரியும் அப்ப பேசாமல் இருந்தலாம், இப்ப வந்ததுக்கு பிறகு அது பொய்யெழு நிரூபிச்சுட்டு அப்ப ஏன் இப்ப போலி என்று கத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? நல்ல கேள்வி. என்ன இப்ப என்னன்னு சொன்னா அவர்கள் வாயால சொல்லிப்பட்டு அப்படியே இருந்து விடுவார்களாக்கும் என்றுதான் நாங்க எல்லோரும் நினைச்சோம். பார்த்தா உண்மையாவே ஒரு ஆளை கொண்டுட்டாங்க இங்கேயே தேடி பிடிச்சு. சோ அப்ப ஒரு நடவடிக்கையில வந்து அவர்கள் இறங்குகிறார்கள். இந்த டைம்ல தான் நாங்க எதிர்க்க வேண்டியிருக்கு. என்னன்னு சொன்னா ஒரு போலியாக ஒரு ஆளை கொண்டு வர அவர்கள் முடியும் என்று சொன்னா நாளைக்கு இதே மாதிரி போலியா இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். எனக்கு வந்து இவர்கள் போலியா துவாரா கொண்டு வந்து ஒரு மாவீரனால் இந்த புனித தன்மையை கெடுத்து விட்டார்கள் என்ற கோபத்தை விடவும் நான் என்னுடைய வீடியோலயே பதிவு செய்திருப்பேன். இந்த போலியை சுத்தி கொஞ்சம் பேர் இருக்கணும். லண்டன்ல ஒரு ஆள், பிரான்ஸ்ல ஒரு ஆள், ஸ்ரீலங்கால ஒரு ஆள், இந்தியாவில் ஒரு 2-3 பேர், இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஏரியா பொறுப்பாளர்கள், அதாவது இந்த போலிக்கான ஏரியா பொறுப்பாளர்கள், பிராந்திய பொறுப்பாளர்கள் என்று சொல்லலாம். அந்த இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து அந்த போலியை வந்து கொண்டு வந்து அந்த போலிக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து அந்த போலியை வந்து உரையாட்ட வச்சிருக்கணும். ஸோ இவையில் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
இவை ஒரு பெரிய ஒரு படிச்சாக்களோ அல்லது பெரிய அறிவுபூர்வமான ஆக்களோ அல்லது பெரிய நுழைஜான ஆக்களோ கிடையாது. ஸோ இவைய பேட்டி எல்லாத்தையும் வந்து நான் உத்து கவனித்தேன். அந்த பேட்டிகளில் அவையில் சொன்னதை வச்சுக்கொண்டு, சொன்னதுன்னு சொல்லக்கூடாது, உலர்னதை வச்சுக்கொண்டு அது போலிதான்ன்றதை 100 to 1000 விதம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒன்றொண்டா பார்ப்போம் வாங்க. முதல்ல வந்து இந்த இவங்களை பேட்டி எடுக்கிறீங்க தானே ஊடகக்காரர்கள், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இவங்களை பேட்டி எடுக்கும்போது தயவுசெய்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்விகளை கேளுங்க. அது என்ன மெதுவாக கேட்கறது, அது என்ன வலிக்காத மாதிரி அடிக்கிறது, மெது மெதுவாகவே கேட்குறீங்க, நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. ஒருத்தர் சொல்கிறார், தங்கச்சி துவாரகாவோட நான் கதைச்சினானு. நீங்கள் கேட்கணும், எப்படி கதைச்ச நீ, எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கதைச்ச நீ, வாட்ஸ்அப்பில் கதைச்ச நீயா, வைபரில் கதைச்ச நீயா, எப்படி கதைச்சினு கேட்டிருக்கணும். நீங்கள் கேட்கவே இல்லை, அடுத்த கேள்விக்கு போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நாக்க புடுங்குற மாதிரி கேள்விகளை கேளுங்க என்று கேட்டுக்கொண்டு விஷயத்துக்கு வருவோம். போலியை தடுப்பதற்கு அல்லது இந்த மாவீரர் தினத்தில் இந்த உரை நிகழ்த்துவதை நிறுத்துவதற்கு நாங்கள் புலம்பெயர்ந்த சமுதாயத்திலே தான் இது நடைபெறுகிறது. இதற்கு பின்னணியிலே அப்துல்லா இருக்கிறார், சேரமான் இருக்கிறார், நான் ஒரு 5-8 பேர் நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட், பழனெடுமாறன் இருக்கிறார், காசி ஆனந்தன் அண்ணா இருக்கிறார், காசி ஆனந்தனுக்கு பின்னாலே பேர் இருக்கிறார்கள். இப்படி பல பேர் சேர்ந்துதான் இதை செய்தார்கள். அவர்கள் செய்கிற பொழுது அதை நிறுத்துவதற்கு அவர்களும் சாதாரணமில்லை. இப்ப நான் அவர்களை பேட்டி காணக்கூடிய அளவு அப்ரோச்சபிளாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கள் தமிழ் சமூகத்திலே யாரும் எந்த ஒரு கட்டமைப்பும், இந்த ருத்ரகுமாரனுடைய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமோ, டிசிசி கட்டமைப்புகளோ, அல்லது புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திலே இருக்கிற மாவீரர் தினமும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் எழுச்சியாக அனுஷ்டிக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் செய்கிற கட்டமைப்புகள் ஏன் நீங்கள் சொல்வது போன்ற ஒரு அவமானத்தை, அவகீர்த்தியை 27ஆம் தேதி அரங்கேற விட்டார்கள். அப்ப இந்த 27ஆம் தேதி இது போலி என்று உங்களுக்கு முதலே தெரியும். ஆனால் இத்தனை 100,000 பேர் பார்த்தார்கள், அதை ஆவலோடு பார்த்தார்கள். அப்ப இந்த ஆவலோடு பார்த்தவர்கள் இந்த புதினம் பார்க்க பார்த்தார்களா? இல்ல, எனக்கும் அந்த ஆச்சரியம் இருக்கு, ஏன் இவர்கள் எல்லாம் தடுக்காம விட்டார்கள் என்று. தடுக்காம விட்டது ஒரு பக்கம் ஆச்சரியம் என்றதை விட, இப்படி போலியோடு வந்த பிறகும் இன்னும் அமைதியாகத்தான் இருக்கின்றார்கள், இன்னும் மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு விஷயம் விளங்குது என்னன்னு சொன்னா, இவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில, நான் இங்க வெளிநாடுகள்ல வந்து எத்தனையோ ஊடகவியலாளர்கள் நான் சந்திச்சு காய்ச்சிக்கிறேன், எத்தனையோ செயற்பாட்டாளர்கள் தனிப்பட்ட முறையில காய்ச்சிக்கிறேன். இவர்கள் தனிப்பட்ட முறையில கதை கேட்க ஓம் தம்பி தெரியும் அதுக்கு என்ன செய்யறது, அதாவது பூனைக்கு மணி கட்டுறது ஆறுன்றதான் இந்த பிரச்சனை. அதாவது இப்படியான ஒரு போட்டியில நான் இப்ப உங்களோட கதைக்கிற மாதிரி தைரியமா வந்து அவர்கள் கதைக்கிறார்கள், ஒரு முகநூல்ல வந்து தைரியமா போடுகிறார்கள் இல்ல, ஆனா தனிப்பட்ட முறையில கதைச்சா சரி அது எங்களுக்குள்ள இருக்கட்டும் அதை அப்படியே விடுன்னு அப்படி கதைக்கிறார்கள். யார் யாருக்கு பயப்படுதான்னு தெரியும். இலங்கையில இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்துக்கு அவங்க கூட புலனாய்ப்பு எவ்வளவு பயந்து நடுங்கி ஒடுங்கினோம், அதை விட மோசமான ஒரு பயத்தோட தான் இந்த புலம்பெயர் மக்கள் வாழ்கிறார்கள். அது ஏன் எனக்கு உண்மையாவே புரியல, எனக்கு அந்த பயம் சுத்தமாக இல்ல. எனக்கு நீங்களே இவனை எல்லாம் பேட்டி காண்றீர்கள், இவனை பற்றி உங்களுக்கு தெரியுமோ, இவனை இப்படி எல்லாம் எழுதினவன், இவனோட தங்கச்சி கதைச்சவாவோ என்று கேட்கிறவரை, அண்ணன் வாங்கோ, அண்ணன் வாங்கோ, நான் உங்களை பேட்டி காண்றேன், நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கோ அண்ணன், நான் கேட்கையிலேருந்து யாராவது சொல்லட்டும் பார்ப்போம். இல்ல இவர்கள் இதுக்குள்ள எல்லாம் வேற இல்லாத பிரபாரம், இதுக்குள்ள நாங்க வேற தம்பி இதுக்குள்ள விட்டுருக்கோம், வேற என்ன இப்ப இதுக்கு குக்கரிப்பான். அதை இப்ப செய்கிறவர்கள் காசி ஆனந்தன் பழனெடுமாறன் முன்னிற்கிறார்கள், அதுக்கு பின்னால் வெளியிட்டிருக்கிறவர்கள் நிற்கிறார்கள். இந்த கேள்விகள் வாக்கள் கேட்கிறமே, இவர்கிட்ட ஏன் போனவர், கிருபாகரனோட ஏன் பேசினவர், இங்கே இருக்குது, இங்கே அந்த தலைமைத்துவம் இருக்குது, அந்த முன்னாள் போராளி இருக்கிறார், இந்த தளபதி இருக்கிறார், அவர்கிட்ட ஏன் போக இல்லை, அந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அதை வந்து நீங்கள் தங்கச்சிட்டு தான் கேட்கணும், அவை பதில் சொல்லிடும். அப்ப இதை தடுத்து நிறுத்துவது செய்திருந்தால் இந்த அறிக்கை தேவையில்லை தானே? யார் அறிக்கைகள் வெளியிடுகிறார்கள், யார் இதை இப்பொழுது எதிர்க்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் தலைமையிலே இருப்பார். அப்ப என்ன நடக்குது, தலைமை போயிருமோன்ற பயமா? போலியை வைத்து விழிப்பாக இருப்போம் நாங்கள், எங்கட விழிப்பாக நாங்கள் இருந்தால் யாரும் மாற்ற, புது பணம் வசூலிக்கிற மக்கள் எல்லாரும் இந்த மடையர்களா தம்பி? ஒருத்தர் கண்டு வந்து ஒரு காட்டி போட்டு காசு சேர்க்க போறாராம், கொடுத்துருவார்களா? அப்படி கொடுக்கிறார்கள் என்றால் கூட அவர்கள் நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்கிறார்கள். ஏன் தமிழக விடுதலை போராட்டத்தின் இறுதி கட்டத்திலே பணம் கொடுத்த பணம் எல்லாம் எங்கே, நம்பிக்கையில தானே கொடுத்தார்கள். அதை கேட்க முடியாத அளவுக்கு எங்களுடைய மக்கள் அந்நியப்பட்டு போய் விலகி போய்த்தானே நம்பி நிற்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த விடயங்களை பற்றி?
நல்ல கேள்வி. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் சொன்னா, அந்த நீங்க கேட்டீங்கதான் உங்களை வந்து கேக்குறாங்க, ஏன் நீ போட்டி இருக்கிறீங்க, ஏன் போட்டி இருக்கிறீங்க, அவையில எல்லாம் போய் கதைக்கிறீங்கன்னு சொல்லி. இந்த கேள்விக்கு நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா பதில் சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, ஒரு ஊடக விளையாட்டு வேலையை வந்து எல்லாரையும் போட்டி இருக்கிறதா, அது இவரை தான் எடுக்கணும் அவரை தான் எடுக்கணும் அவசியம் இல்ல. நீங்க நாளைக்கு டக்ளஸ் தவானந்தாவை போட்டி இருக்கலாம், கருணாமான போட்டி இருக்கலாம், நீங்க ஆரவணம்னாலும் போட்டி இருக்கலாம். என்ன உங்களோட தொழில் அது, அதுக்காக நீங்க அவையின் கருத்துக்கு பின்னால போறீங்களா, அவையில ஆதரிக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. உங்களோட ஊடகத்துல அவற்ற குரல் வருதுன்னா அது அவையின் குரல். சோ இதுல நீங்கள் தெளிவா இருப்பீங்க. நான் இந்த விஷயத்துல உங்களை குற்றம் சாட்டியில. இன்னும் ஒன்று, நான் வெளியிட்ட ஒரு வீடியோல வந்து இந்த இவர்களை சேரமானா மற்றது கிருபாகரன் இந்த இவங்களை பேட்டி எடுத்தார்கள் வந்து இன்னும் ஆக்ரோசமான அந்த கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்காம விட்டுட்டோம் என்று அது உங்களுக்கு கேட்டுதான். இன்னும் கொஞ்சம் கேள்விகளை கேட்டுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நான் என்ன பதத்தை நான் பாவிச்சினாடா கொஞ்சம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டுருக்கலாமே என்று சொல்லி இப்ப நீங்க என்னட்ட கேட்கிறாரு, இந்த பேட்டியில நீங்க என்ன கேட்கிற மாதிரி ஏன் இவ்வளவு ஆக்ரோசமா கேட்டுருக்கலாமே என்று சொல்லி ஒரு கருத்தை நான் அதுல பதிவு செய்தேன். நான் இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் அப்படி அந்த ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கக்குள்ள வந்து அந்த ஒரு ஆக்ஷன் படம் பாக்குற மாதிரி எங்களுக்கு இருக்கணும். அந்த உருட்டி உருட்டி கேள்விக்கு அந்த பதில் சொல்றாள் வந்து திணறணும் என்றதுதான் என்னுடைய ஒரு விருப்பம். என்னன்னா நாங்க அப்படி பாத்துக்கிறோம் நிறைய. சோ அதை விடுங்க. சொல்ல நாக்கப்படுங்கிற கேள்வி கேட்கறதுக்கு பாலசிங்கம் பிரபாரண விட்டால் ஆள் இல்லை. இல்ல நீங்க அப்படி உடனுடன கேள்விகளை கேட்கறீங்கிறதுக்கு இந்த பெட்டி ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கு நன்றி. என்ன நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்ப சுட்டி காட்டுறேன், மிச்ச கேள்விகளை வந்து நான் அந்த பேட்டியில தான் திரும்ப ஒருக்கா பார்த்துட்டு நான் உங்களுக்கு தொகுத்து உங்களுக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கண்டிப்பா அனுப்புவேன். இப்ப அவையில கேட்க வேண்டிய கேள்வி உடனடியா எனக்கு தோன்றது என்ன கேள்வி என்று சொன்னா, காசியானந்தன் சொல்ற தங்கச்சின் தலைமையில போர் நடக்கும், சிங்கள வரி என ஓட ஓட விரட்டுவோம் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. இலங்கையில இருந்து இன்பராசா சொல்றாரு தங்கச்சி வந்து அரசியல் செய்யத்தான் வாரான்னு சொல்லி, இந்த ட்ரெண்டில எது உண்மை, எதுக்காக தங்கச்சியை இலங்கைக்கு கொண்டு போறீங்க, தங்கச்சி இலங்கைக்கு வர்றாவா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்டு கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொன்னீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் அடுத்த வீடியோ செய்யறதுக்கு. மற்றது அந்த நாங்க இதை பற்றி காய்ச்சி கொண்டு நாங்கள் இந்த புலம்பெயர் அமைப்புகள் வந்து மௌனமா இருக்கிறோம் என்று சொல்லி நான் என்னுடைய யூடியூப்ல வந்து அதை பற்றி என்ன கருத்து நான் இதுவரைக்கும் சொல்லல. ஆனா என்னுடைய முகநூல்ல வந்து ஒரு 7 மணித்தியத்துக்கு முதல் நான் பெட்டி ஒரு 11 எழுதியிருக்கிறேன், ஆறாரெல்லாம் மௌனமா இருக்கிறோம், ஏன் மௌனமா இருக்கிறோம் என்று சொல்லி. ஏன்னா எங்க எழுத்தாளர் வந்து அமெரிக்க ஜனாதிக்கே சவால் வர்றார்கள் இருக்கிறோம், அமெரிக்காவை பார்த்து சேலஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பெரிய ஆய்வு எல்லாம் செய்யணும், இதுக்கு மட்டுமே மௌனமா இருக்கிறீங்க பெரிய ஒரு பதிவு போட்டுக்கிறேன். அதுக்கு முதல் ஒரு 4-5 நாளைக்கு முதல் போலி துவாரகா வந்ததுக்கு வெறுமனே காசியானந்தன் அண்ணாவோ அல்லது இந்த சேரமான அண்ணாவோ இவையதான் காரணமா என்ற தலைப்புல, வேற யாரெல்லாம் காரணம் என்ற தலைப்புல ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுல நான் தெளிவா சொல்லியிருந்தேன், ஆறாரெல்லாம் மௌனமா இருக்கிறீங்களோ, ஆறெல்லாம் இப்ப கதைக்க கூட புற கதைப்போம் என்று பேசாம இருக்கிறீங்களோ, அதுல ஆறாரெல்லாம் கண்டும் காணாம இருக்கிறீங்களோ, அவ்வளவு பெரும் காரணம் என்று சொல்லியிருக்கிறேன். நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதுல இப்ப நீங்க சொன்னீங்களே 2 விஷயம் சொன்னீங்க, உங்களோட காணொலியிலையும் அந்த கிளிப்பையும் போட்டு நீங்க சொன்னீங்க. காசியானந்தன் அண்ணா எல்லா தமிழ் மக்களும் விழிப்போடையும் அவதானமாகவும் இருக்கணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஆபத்து வருது. துவாரகா நடத்த போகிற போர், சிங்கள கொரியனுக்கு எதிரான போர், மிக கொடுமையான கொலைகாரனுக்கு எதிரான போர், அந்த போருக்கு தலைமை தாங்க துவாரகா வருகிறார், மிகப்பெரிய தலைமை. ஓகே, அவர் வயசு போனவர், சரி ஏதோ சொல்றார், அதை விடுங்க, அதை நாங்க சீரியஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. இதற்கு பேர் நுனிப்புல் மேய்வது. அவர் விளக்கமாக சொன்னார், அவர் அந்த பேச்சு மேடையில பேசுகிற பொழுது ஒரு போருக்காக வருகிறாள், அவள் வருகிற போர் என்ன போர், அறப்போர். அதுக்கு பிறகு விளக்கம் சொல்லுகிறார், அவள் போருக்கு வரவில்லை, அவள் போராட வருகிறாள். போராட்டம் என்ன மாதிரியும் இருக்கலாம், ஆயுத போராட்டமா இருக்கலாம், ஜனநாயக போராட்டமா இருக்கலாம். ஆகவே தம்பி அந்த விஷயத்துல காசியானந்தன் தவறு விடவில்லை. நாங்கள் பார்க்கிற பார்வைகளையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். நீங்க சொன்ன இன்பராசா சொன்னதில நான் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியில்லை. தவறான புரிதல்களை புரிந்து நீங்கள் எல்லாம் இளையவர்கள் ஆழமாக விஷயங்களை பார்க்காமல் நுனிப்புள் மேய்ந்து இப்படி விமர்சனங்களை கொட்டி தீர்ப்பது. இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க எனக்கு பகீரண்டு போனது, நான் இந்தியா இருக்கிறாக்கள் எல்லாம் சொல்றதை நம்புறேன் இல்ல, பல நடுமாறன்ற கதையை நான் கணக்கே எடுக்க இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தம்பி, எவ்வளவு பெரிய ஒரு அக்யூசேஷன். எங்கட பண்பு இதையே வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்றீங்க தம்பி பண்பை பற்றி, எங்கட பண்பு மூத்தவர்களை மதிக்கிறது தான் எங்கட பண்பு. இந்த விஷயத்துல நாம் வந்து மூத்தவர்களை ஒரு நாளும் மரியாதை குறைவாகவோ அவமரியாதையவோ அப்படி நான் சொல்லல. இந்த அரசியல் ரீதியா இந்த கருத்தை வந்து அவருடைய கருத்தை நான் எதிர்க்கிறேன், அதான் அந்த விஷயம். அந்த கருத்தை வந்து நாங்க ஒத்துக்கொள்ள, என்னன்னு சொன்னா ஈழத்தமிழர்கள் வந்து இப்பவும் வந்து தங்களுக்கான தலைவர்களை வந்து எல்லா இடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல தமிழ்நாட்டிலேயும் தெரியல,
ஒரு குரூப் அந்த சீமான் அண்ணாவை ஃபாலோ பண்ணது, இன்னும் ஒரு குரூப் அந்த பழனிடமாறன் ஐயாவை ஃபாலோ பண்ணது. இந்த மாதிரி தலைவர்கள் அங்க அவர்கள் ஏதாவது செய்ய மாட்டாரான்னு நினைக்கிறோம். ஆனா என்னுடைய நம்பிக்கை நடத்துனா ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தலைவர் வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியிலேயே இருக்கணும். நாங்கள்தான் எங்கட அரசியலை தீர்மானிக்கணும், எங்கட எல்லா முடிவுகளையும் நாங்கள்தான் எடுக்கணும், எடுத்து போட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க, எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல சப்போர்ட் தாங்கன்னு சொல்லி நாங்க அவையில கேட்டு அவையில ஆதரவு பெறுவோமே ஒழிய அவையில தீர்மானிக்கப்பட்டு அவைக்கு சொல்ல போனா அவைக்கு டோர்ச்சர் கொடுக்க கூடாது. நாங்கள் அதை செய்த செயல தலைமை தாங்கன்னு சொல்லி ஒரு காலம் நான் யாரையுமே அவமரியாதையா நான் சொல்றதே இல்லை. இப்ப நான் காசி ஆனந்த அண்ணா அப்படி எழுதியக்குள்ள கவிஞர் காசி ஆனந்த அண்ணான்றதான் நான் என்னுடைய பேஸ்புக்ல எழுதிக்கிறேன். எனக்கு என்னுடைய பேஸ்புக்ல வந்து கமெண்ட் போறாக்களுக்கு எல்லாம் நான் சொல்றது நீங்க என்ன மாற்று கருத்துன்னு சொல்லுங்க, நீங்க என்னவும் சொல்லுங்க, ஆனா நாகரிகமான வார்த்தையா சொல்லணும், இல்லைன்னா நான் நீக்கி போடணும், நீக்கி போடணும், நான் பேரை மென்ஷன் பண்ணி போடணும், கூட கருத்து நாகரிகம் இல்லை நான் எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த ஒரு பண்பு எனக்கு இருக்கு. நான் அவர்களை அவமரியாதையா சொல்லல, கருத்தை எதிர்க்கிறேன். இல்ல இல்ல, நீங்கள் சொல்ல இல்லையென்று சொல்லி சொல்றாசா, உங்களோட காணொலி சொல்லி இருக்கிறீங்க. காசி ஆனந்த கிளிப்பை போட்டுட்டு நீங்க என்ன சொன்னீங்க? துவாரகா வருகிறார், மிகப்பெரிய தலைமை. ஓகே, அவர் வயசு போனவர், சரி ஏதோ சொல்றார், அதை விடுங்க, அதை நாங்க சீரியஸ் எடுக்கணும் அவசியம் இல்ல, அதை விடுங்க, அவருக்கு வயசு போச்சு, விடுங்கோ. வயது என்னுடைய அப்பப்பா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, காபோலை குருத்தோலை சிரிக்கும் மாமல். இந்த மாதிரியான செயல்பாடுகளையாவது நாங்கள் தவிர்க்க வேண்டும். கருத்துக்கள் நிச்சயமாக உங்களை போன்ற இளைஞர்கள் வர வேண்டும் தம்பி, அதுதான் எங்களோட விருப்பம். ஆனா நீங்கள் வழிகாட்டுறவர்கள் அல்லது வழிகாட்ட வேண்டும் கைட் பண்றவர்களையும் நீங்கள் தூக்கி எறிஞ்சு போட்டு வருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இன்னொரு தலைவர் உருவாகிறது கஷ்டம். இல்ல அண்ணா, நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளரா நீங்க எனக்கு சொல்ற இந்த அறிவுரையை நான் ஒத்துக்கொள்றேன். இனிவரும் காலங்கள்ல வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து இன்னும் கண்ணியமா கதைக்கிறதுக்கும் இன்னும் மரியாதையாக பேசுறதுக்கும் நான் என்னை மாற்றிக்கொள்றேன் இந்த நிமிஷத்துல. சோ அதுல ஏதாவது அவர்களுக்கு மனம் போட்டிருந்தா, அதுக்கு மனம் புண்பட்டிருந்தா அதை நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். ஆனா என்னுடைய கருத்து வந்து ஸ்ட்ராங்கானது, உறுதியானது. ஆனா அந்த சொன்ன விதத்துல நான் அவர்களை புண்படுத்தியிருந்தாலோ, அவருடைய வயதை தாக்கி இருந்தாலோ, அவர்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தாலோ, இந்த காணொலியை கூட அவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்து அவர்கள் பார்த்தா நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். உங்களுடைய ஒரு மூத்த ஊடகவியலாளர் அறிவுரையை கேட்டு நான் என்ன மாற்றிக்கொள்றேன். இல்லை நிச்சயமா, இந்த இதெல்லாம் பண்புதான் தம்பி. உங்களுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய அறிமுகத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விடயம், அந்த துவர் நான் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு போய் எல்லாத்தையும் போடுற பொழுது அதனால இந்த இளைஞர்கள் அங்கலாய்க்கிறது கூட எனக்கு கவலையாக இருந்து அந்த சேனலை விட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப எனக்கு உங்களில் வந்துச்சு அந்த மாதிரியான உணர்வுள்ள நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது எமோஷனலி இந்த விஷயங்களை செய்யக்கூடாது, அதுவும் கருத்துக்களை சொல்லுவது அந்த அந்த அதை விரும்புகிறேன். நான் இது சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு என்னை 28 வருஷமாக இன்ப தமிழ் ஒளியில தெரிஞ்சவங்க பேர் பிரபாகரன் இன்றைக்கு இப்படி அட்வைஸ் பண்றான், இவன் செய்ததா தெரியுமோ அப்ப என்னை அந்த மாதிரி என்று சொல்ற மக்கள் இருப்பார்கள் நிச்சயமாக. நானும் அனுபவ ரீதியாக நீங்கள் சொன்ன என்ன கேள்வி கேட்கறது என்னென்று நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறவர் பாரதியம் பிரபாகரன். ஆனா பாரதிசிங்கம் பிரபாகரன் இப்ப இப்படி போயிட்டு காண்றான் என்றதே பெரிய ஆச்சரியம், பாரதிசிங்கம் பிரபாகரனுக்கே ஆச்சரியம். சரி, உங்களை போன்ற இளைஞர்கள் நிச்சயமாக ஆரோக்கியமான செயல்பாடுகளில் இந்த இந்த வெதுவன் துவாரகா என்றது பொய்யாக இருந்தாலும் அதை சரியான முறையில் அணுகி, அதாவது என்ன சொல்லின் முள் செயல் என்று தலைவர் சொல்லுவார் என்று சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாரும் சொல்லி மட்டும்தான் செய்யணுமே தவிர செயல் இல்லையாங்க. இல்ல தலைவரை யாரும் பின்பற்றே இல்ல. இதை பெரிய நான் ஒரு பெரிய ஒரு போஸ்ட் என்னுடைய பேஸ்புக்ல அழிக்கிறேன், தேசிய தலைவரை நீங்க பின்பற்றீங்கனாலும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பெறாது. அந்த முக்கியமா வந்து இந்த ஸ்ரீலங்கால சூசைட் பண்றாங்களுக்கு என்ன ஒரு அது ஒரு ஃபேஷன் மாதிரி வந்துட்டு சூசைட் பண்றது, ஆனா அவனோட சின்ன சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் சூசைட் பண்றது, இவையெல்லாம் உண்மையான ஒரு தலைவற்ற வாழ்க்கைய ஒரு நிமிஷம் உட்கார்ந்துருந்து படிச்சா சூசைட் தற்கொலை என்ற ஒரு முடிவுக்கே அவர்கள் போமாட்டணும். இதை பற்றி நான் என்னுடைய முகநூல் அழிக்கிறேன். அப்படி தலைவரை பின்பற்றினாலே போதும், எங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கு. சரி, நீங்கள் அதாவது இந்த போலி துவாரகா இனி என்ன செய்ய போறார் என்ற கடைசியாக விட்ட காணொலியை பார்த்தேன் தம்பி. நீங்கள் இன்னும் செய்வார்கள் இவர்கள் என்று அந்த அந்த குழுவில நானும் இருக்கிறதுனால நான் கேட்கிறேன், என்ன செய்ய வேணும்? இல்லை, இது வந்து போலி என்ற நம்பிக்கை அல்லது இது போலி என்ற ஒரு விடயம் இப்பொழுது சமூக மக்கள் மத்தியில பரப்பப்படுது, அது இல்லை போலியாக இருக்காது இருக்க கூடாது என்ற செயற்பாடுகள்ல இல்லை ஈடுபடுறவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் நான் சமீபத்தில் முதலாம் தேதி என்னுடைய காணொலியில முதலாம் தேதி நேயர்களுடைய கருத்து, அதாவது ஒருவர் லண்டன்ல இருந்து அவர் முகநூல்ல பதிவு செய்ததை நான் பகிர்ந்து கொண்டேன், இன்னொருவர் வாட்ஸ்அப்ல
பேச்சை பார்த்த உடனே பகிர்ந்து கொண்டதை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்ப நான் பார்த்தேன், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இந்த போராட்டத்துக்காக அயராது உழைத்தவர்கள், நம்பிக்கையோடு பயணித்தவர்கள் தெரிவித்த கருத்து. சரி, அது பொய்யா போடா இருக்கட்டும் ஏனப்பா, ஏன் இப்ப அந்தரப்படுறீர்கள், என்னத்துக்கு அந்தரப்படுறீர்கள், அப்படி காசு உழைக்க போறாங்க என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன மடையரா, நாங்கள் என்ன மடையரா காசு கொடுக்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கள். நான் இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்கிறேன் தம்பி, உண்மையாக தலைவர் இருந்து, உண்மையாக துவாரகா இருந்து, இது உண்மையான துவாரகாவாகவே இருந்தால் இப்பொழுது நடைபெறுகிற களம் தலைவனுக்கு, ஒரு தலைவனுடைய குடும்பத்தில் அர்ப்பணிப்போடு வந்தவளுக்கு பார்க்க வேணும். மக்கள் ஆர்வமாக இருந்தது, இந்த சந்தேகம் இன்னும் இருக்கிறது, என்ன பொறுத்த மட்டும் இன்னும் இருக்கிறது, இருந்தால் எப்படி இருக்கும் என்று யாராவது சிந்தித்தோமா? இந்த சொல்லி சொல்லி அவர் இல்லை என்று வலியுறுத்தி இது போலி அது என்று சொன்னவர்களை பற்றி நினைக்கிற பொழுது, தலைவர் இருந்தாலும் இனி வரலாமா வெளியில? தலைவர் வந்தா எவ்வளவு கேள்வி கேட்பீங்க நீங்க, கேட்பீங்களா? நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். அப்படி எங்க சமூகத்துல கேட்பார்கள், கண்ட மாதிரி எல்லாம் விமர்சிப்பார்கள். கண்ட மாதிரி விமர்சிக்கிறவர்களுடைய பெர்சன்டேஜ பேசுவோமா? நீங்கள் அருமையான கடைசியாக விட்ட காணொளி பார்த்தேன், அதுல இருந்த ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தது. என்ன வருகிற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் பற்றி போட்டீர்கள், இவற்றையெல்லாம் உங்களுடைய பார்க்கறேன். உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த தேடல், சாதாரணமான விஷயம் இல்லை. அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் எடுத்து அந்த அதை அனலைஸ் பண்ணுறேன். 2019 நடந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் பச்சை கலரில் தெரிகிற எல்லாமே வந்து தமிழ் மக்களாகிய நீங்கள் செலுத்திய வாக்குகள். இந்த தேர்தல் முடிவை வச்சு பார்க்கின்ற போது இலங்கையில் வந்து 2 நாடுகள் 2 தேசம் இருக்கிறது வந்து அப்படியே தெள்ள தெளிவாக தெரியுது. அதாவது 2 விதமான சிந்தனை போக்கு, 2 விதமான அரசியல் நோக்கங்கள் கொண்ட 2 மக்கள் கூட்டம் அங்கே இருக்கிறது வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. இதுவே ஒரு ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. ஆனால் இதில் நாங்கள் செலுத்தின எல்லா வாக்குகளுமே வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு போயிருக்கு. அதை நான் பார்த்து ரொம்ப மெச்சினேன் தம்பி. உங்களுக்கு நல்ல எதிர்காலம், உங்களை போன்ற இளைஞர்கள் அதுக்கு ஊடகப்பரப்பில் பயணிக்கிறதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இல்லை இல்லை தம்பி, ஏனென்றால் எனக்கு தெரியும் அதுக்குள்ள உள்ள உழைப்பு. அந்த அந்த நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, தேசிய தலைவர் குடும்பம் உயிரோடு இருந்தால், இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால், இப்பொழுது நடைபெறுகிற நிகழ்வு, தங்கச்சியினன் தங்கச்சி லீட் பண்ணவர்களுக்கு இப்படி ஒரு அலை எழுகிறதே? இல்ல, தலைவர் உயிரோடு இருந்து இந்த காட்சி எல்லாத்தையும் பார்த்து, அல்லது இப்ப நாங்க கதைக்கிறத பார்த்து ஒரு பார்த்தால் நீங்க கேட்கறபடியே நான் சொல்றேன், பார்த்தா தலைவர் புரிஞ்சு கொள்வார். ஏன்னு சொன்னா, எங்கட மக்களை வந்து அப்ப இருந்து நல்ல வடிவா ஜட்ஜ் பண்ணவர் தான் எங்கட தலைவர். எங்கட மக்களின் மேனில, எங்கட மக்களின் சிந்தனை போக்கு எல்லாத்தையும் வந்து A to Z முழுமையாக அறிந்தவர் தான் எங்கட தலைவர். அப்படி இல்லையென்று சொன்னா எங்களுக்கு அவர் இவ்வளவு தூரத்துக்கு தலைவரா வந்திருக்க முடியாது. தலைவருக்கு தெரியும் தொண்டன் எப்படி என்று சொல்லி, மக்கள் எப்படி என்று சொல்லி. சோ மக்கள் இப்படி கதைக்கிறது, தன்னை ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிக்கிறதால அவர் புண்படுவார் என்று நான் ஒருபோதும் சொல்லல. ஏனென்று சொன்னா, தலைவர் அந்த காலத்துல, தலைவர் போராட்டத்தை ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே என்ன அத்தனை ஈழத் தமிழர்களும் தலைவருக்கு பின்னால போயிட்டாங்களா என்ன? எத்தனை காட்டி கொடுப்புகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை வசப்பாடல்கள். தலைவர் போராட்டம் நடத்தும் போது இந்த 40 இயக்கம் ஆரம்பிச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த காலத்துல. இப்ப அதே மாதிரி தானே, எத்தனை ரேடியோக்கள் தமிழ் என்ற வார்த்தையை வச்சுக்கொண்டு, தமிழ் அறிவு, தமிழ் மலை, தமிழ் முழக்கம், தமிழ் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ரேடியோக்கள். ஆனா எல்லாம் கால வெள்ளத்துல அடிபட்டு போய் எது எது பிழைக்குமோ அது மட்டும்தான் பிழைக்கும். தம்பி ராஜீவன் ஒரு இளையவர், இந்த தமிழ் தேசியத்தின் பால் பற்று கொண்டவர், எதிர்காலம் பலமாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பவர், இந்த கட்டமைப்புகள், சங்கங்கள், கழகங்கள், புலவுகள், பிரிவுகளோடு பயணிக்கிற பயணத்தில் இளைஞர்கள் எப்படி பங்கெடுக்கலாம்? இளைஞர்களுக்கான ஒரு அறைகூவலாக தம்பி ராஜீவன் என்ன சொல்லுவார்? தலைவரை பின்பற்றுங்கள், தலைவர் சொன்ன அந்த தத்துவங்களை படியுங்க, தலைவர்கிட்ட வரலாறு படியுங்க, தலைவர் எங்களுக்கு சொன்ன அந்த எத்தனையோ அற்புதமான தத்துவங்களுக்கு, வாழ்க்கை தத்துவம் இருக்குது, போரியல் தத்துவம் இருக்கு, அரசியல் தத்துவம் இருக்கு, எல்லாத்தையும் படியுங்க, தலைவரை பின்பற்றுங்க முதலாவது. அது முதலாவது. ரெண்டாவது வந்து துவாரகா, இப்ப நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க, ஒரு ஊடகவியலாளர் இதுல பங்கெடுக்கிறேன், இதுல என்ன மாதிரி செயற்படணும் என்ற மாதிரி. அதுல வந்து இப்ப நீங்கள் உங்களால அது துவாரகா தான் என்று ப்ரூவ் பண்ண முடிஞ்சா, நீங்கள் அவரை பேட்டி எடுத்தோ அல்ல இன்னும் பல சந்திப்புகள் எடுத்து அவர் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா, உங்களுக்கு தமிழ் வரலாற்றுல ஒரு பெரிய ஒரு இடம் கிடைக்கும் ஒரு ஊடகவியலாளரா. ஏன்னு சொன்னா எல்லாரும் போலி போலி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், நானும் உட்பட எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க அதை ப்ரூவ் பண்ணா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும் தமிழ் சமூகத்தில். அது முதலாவது. நிரூபிப்பது என்பது
எல்லோருடைய எதிர்பார்ப்புக்கும் நிரூபித்துத்தான் நான் தான் என்று நிரூபித்துத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயம் உங்களால் இந்த பயணம் இந்த போராட்டத்துக்கு இருக்க போவதில்லை. மற்றது எல்லைகள் இல்லாத அந்த நிரூபிப்பது என்பது எல்லைகள் இல்லை, அதற்கு எல்லைகள் இல்லை. நாளைக்கு டிஎன்ஏ எடுத்தாலும் தாட்ட டிஎன்ஏ எடுத்தவற்ற சாம்பிள் எடுத்தவ புது பழைய சாம்பிளா இருக்கும், அல்லது இது பொய் நாங்கள் நம்ப மாட்டோம் சொல்வீர்களா இல்லையா? எதையுமே மக்கள் எடுத்தோன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரையுமே எடுத்தோன்ன தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரையும் எடுத்தோன்ன எல்லாமே ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டம்தான். பொதுவாக சொல்லக்கூடாது தம்பி, ஏற்றுக்கொள்பவர்கள் நிச்சயமாக இவர்கள் இருக்க வேண்டும். அந்த 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 பிள்ளையினுடைய படத்தை தலைவருடைய முகத்தோடு பார்க்கிற பொழுது கண்ணீர் விட்டவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த முகம் அவர்களுக்கு தெரிகிறது, தலைவற்ற முகம் இருக்குது அந்த பிள்ளைக்குன்ற மாதிரி இருக்கு. அது நம்பிக்கைதான், நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையோடு பார்க்கிற பொழுது வந்துட்டாள் என்று பார்த்தவர்கள் அவர்கள் இனி மௌனமாக இருப்பார்கள். ஏன், கொக்கரிப்புக்கள் போலி, அந்த மித்துஜா என்ற ஒரு பெண்ணை போட்டு படுத்துகிற அவமானம், நீங்கள் கூட சொன்னீர்கள் தம்பி, அந்த ஒரு பெண் அவர்தான் உண்மையான போலி துவாராவாக வந்திருந்தாலும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை அது ஏற்கனவே கஷ்டப்பட்டு ஏதோ சிக்கல்களில் மாட்டியிருக்கக்கூடிய ஒரு பெண் என்று அறிகிறேன். அவருடைய தொலைபேசி இலக்கமும் எனக்கு, ஆனால் அவர் தொடர்பில் இல்லை. அதாவது இதற்கு முதல் விடயத்தில் அவர்தான் தங்கச்சி நேசக்கரம் சொன்ன பொழுது, ஆனால் அந்த பெண்ணை எவ்வளவு இழிவுபடுத்தி இருக்கிறீர்கள். எங்களுடைய சமூகத்தில் ஒரு பெண் தானே அவள், அவர்கிட்ட காசு வாங்கினால் 20,000 திருப்பி கொடுத்துட்டாள், அவர் முந்தின கணவர் இப்படி பேருந்து பிள்ளைக்கு சுகம் இல்லை, பிள்ளை இருக்குது, அவள் இத்தனையோ பேர்கிட்ட காசு வேண்டி இருக்கிறாள், பேம்பர்ஸுக்கு காசு கொடுத்தனால். இது என்ன, இது எங்களோட சமூகம், எங்கட சமூகத்துல உள்ள விஷயங்கள் அதுதான். சோசியல் மீடியா வந்த பிறகு நாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் பாராட்டுறதை விட சேறு பூசுறதான அதிகம், அது உங்களுக்கு தெரியும். அது சோ என்னுடைய காணொலியில வந்து நான் அப்படி எதுவுமே சொல்லல. நான் சொன்னா ராஜரத்னம் மிதிஜா, உங்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் எச்சரிக்கையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தான் அந்த போலி என்று சொன்னா, நீங்கள் தான் அந்த குற்றத்தை செய்ததாக இருந்தால் தயவு செய்து ஒரு வீடியோல வந்து எல்லா தமிழ் மக்கள்கிட்டையும் நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆனா அப்படியான இந்த ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கல. எனிவே அது அவண்ட பர்சனல் லைஃபுக்காக தான் நான் சொன்னேன். நன்றி தம்பி, மீண்டும் ஒரு பொழுதில் ஆரோக்கியமான கலந்துரையாடலில் சந்திப்போம். நன்றி. இந்த உரை வந்த போதே இது ஒரு போலி, இது துவாரகா அல்ல, இந்த பெண் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு பெண் என்று சொல்லி பரவலான கருத்துக்கள் வந்தன. நிறைய பேர் அதனை எதிர்த்தார்கள். நான் என்னுடைய கருத்துக்களை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பொதுவாக ஆராய்ந்து பார்த்தபோது சில அதிர்ச்சியான முடிவுகள் கிடைத்தன. முதலில் எனக்கு ஆச்சரியமான விஷயம் எது என்று சொன்னால், பெரும்பாலான தமிழ் மக்கள், 90-95% தமிழ் மக்கள் இதனை நிராகரித்து விட்டார்கள், இதனை ஒப்புக்கொள்ளவில்லை என்று நாங்கள் நினைத்தோம். அப்படியான ஒரு தோற்றப்பாடு தான் உருவாகி இருந்தது. ஆனால் உண்மை எது என்று கேட்டால் அப்படியல்ல. பெரும்பாலான தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் மௌனமாகத்தான் இருந்தார்கள் தமிழ் மக்கள். இன்னொரு புறம் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, ஈழத்தமிழர்களுக்காக செயல்படக்கூடிய அமைப்புகள் என்று சொல்லி சில அமைப்புகள் இருக்கின்றன. எந்த ஒரு அமைப்பும், அதாவது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்கிற ஒரு அமைப்பை தவிர ஏனைய எந்த ஒரு அமைப்பும் இதனை போலி என்றோ இதனை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை. இது அடுத்த அதிர்ச்சியான விடயம். ஏன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள்? அப்படி என்றால் வந்தது உண்மையிலேயே துவாரகா தானா? அவர்கள் துவாரகா என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? என்னுடைய கருத்தை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பொதுவாக வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கின்ற போது, இந்த 10 நாள் அவதானித்ததில் நான் புரிந்து கொண்ட விஷயம், பெரும்பாலான தமிழ் மக்கள், பெரும்பாலான ஈழத்தமிழ் மக்கள் இந்த துவாரகாவை நிராகரிக்கவில்லை. நன்றி. எமது அன்பார்ந்த மக்களே, எமது தேசிய தலைவர் குறிப்பிட்டது போன்று எமது பாதைகள் மாறலாம், ஆனால் ஒருபோதும் எமது லட்சியம் மாறப்போவதில்லை. தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம், தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.